அடடே, கலையரசியா? ஆளே அடையாளம் தெரியவில்லையே. இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய்? கலையரசி: நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாள் ஆகிவிட்டது. எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம் ஊரிலேயே கிடைத்தது. மேற்கண்ட செய்தியை படித்தீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா? நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது? ஆம், மிகவும் சரி, உரையாடல் வடிவம். நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்? பேசுபவர் மான்விழி, கேட்பவர் கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது குறித்து பேசுகின்றனர். சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன. இங்கு பேசுபவர் யார்? மான்மிழி. அதனால் பேசுவோரை குறிக்கும் இடம் தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார்? கலையரசி. ஆதலால் கேட்போரை குறிக்கும் இடம் முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர். ஆதலால் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை குறிப்பது படர்க்கை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ண பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.